தமிழக மக்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். நேற்று திமுகவின் அதிகாரப்பூர்வமான பத்திரிகையான முரசொலியில் ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது. அதாவது, நான் திருப்பூரில் தொழில் செய்யும் இடம் 200 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். அதில் நான் வீடு கட்டி வேலைக்கு ரோபோக்களை வைத்திருக்கிறேன் என்று அப்பட்டமான பொய்களை கூறியிருக்கிறார்கள். இந்த செய்தியை பார்க்கும் பொழுது, இப்படிப்பட்ட எதிர்க்கட்சி தலைவரை கொண்ட அரசியல் களத்திலா நாங்கள் இருக்கிறோம் என்பதை நினைத்து எனக்கு கவலையாக இருக்கிறது. அதற்கு நான் தகுந்த விளக்கத்தை கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நாள் வரை நான் வீடு கட்டும் கட்டிமான தொழிலில் ஈடுபட்டதில்லை, எந்த வீடுகளையும் விற்பனையும் செய்ததில்லை. நான் வீடுகளையே கட்டாத போது அதையும் மீறி நான் வீடு கட்டி ரோபோக்களை வேற வேலைக்கு வைப்பதற்கு ஒரே நாளில் வீட்டு வசதி துறையிடம் அனுமதி வாங்கினேன் என்று மிகப்பெரிய பொய்களை உங்கள் பத்திரிகைகளில் கூறியிருக்கிறீர்கள். இந்த செய்தியை பார்த்து சிரிப்பதா இல்லை வேதனைப்படுவதா என்றே தெரியவில்லை. நான் வீட்டு மனைகளாக பிரித்து மனைகளை சார்ந்த இடத்தை மட்டுமே விற்பனை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எனது இடத்தின் மூலப்பத்திரம் முதல் கொண்டு அரசிடம் முறையாக ஒப்புதல் பெற்றதற்கான அனைத்து சான்றிதழ்களையும் எடுத்துக்கொண்டு வருகிறேன். முரசொலி பத்திரிகையான நீங்களும் உங்களின் மூலப்பத்திரத்தை அந்த கட்டிடத்திற்கு எப்படி ஒப்புதல் வாங்கினீர்கள் என்ற விவரத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள். யாருடைய இடம் முறையாக ஒப்புதல் வாங்கப்பட்டிருக்கிறது என்பதை மக்களிடம் தெரியப்படுத்தி விடுவோம். இதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நீங்கள் இதற்கு தயாரா? கொரோனா ஊரடங்கு காரணத்தால் தொழில் செய்வது எனக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. ஆகையால் என்னால் பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கவும் வங்கிக் கடன் மாதத்தவணையை செலுத்துவதற்கு மிகவும் பாரமாக இருக்கிறது. நீங்கள் தனது இடத்தை 200 கோடி என்று நல்ல விலைக்கு நிர்ணயம் செய்ததால் நான் அந்த இடத்தை உங்களுக்கே கொடுத்து விடுகிறேன். தமிழகத்திலேயே முதல் பணக்காரராகிய உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் எடுத்து கூறி அந்த இடத்தை தாங்களே வாங்கிக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கே கிரயம் செய்து கொடுத்து விடுகிறேன். எனக்கு நீங்கள் நிர்ணயித்த 200 கோடி வேண்டாம், 100 கோடி ரூபாயாவது பெற்றுக் கொடுங்கள். அதுவும் வேண்டாம் என்றால் ஒரு 50 கோடியாவது பெற்றுக் கொடுங்கள். அந்த திருப்பூர் இடத்தை மட்டுமல்ல, என் சொத்து முழுவதையும் உங்களிடமே விற்பனை செய்து விடுகிறேன். இறைவனின் அருளால் கடந்த 15 வருடங்களாக அரும்பாடுபட்டு நான் உழைத்து சேர்த்த சொத்துக்களை விற்று வந்த அந்த 50 கோடி ரூபாயையும் என் தொழில் முன்னேற்றத்திற்காக நான் வாங்கிய வங்கிக் கடன் போக மீதி தொகையை கொரோனா நோயால் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கும் தமிழக மக்களுக்கு கொரோனா நிதியாக முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு கொடுக்க தயாராக இருக்கிறேன். தமிழக மக்களாக பார்த்து எனது வாழ்வாதாரத்திற்கு உதவிகள் செய்தால் போதும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இதை நான் அரசியலுக்காக கூறவில்லை, தீர்க்கமாக யோசித்து தங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறேன். நாளைய தினமே கிரயப்பத்திரம் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா?